ஹே ஃபேம்ஸ், புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிட முடியாமல் அண்ட் வெஜ்ஜு சாப்பிட்ற நம்ம ஃபேமிலியில் இருக்கிற தோழர் தோழிகளுக்காக ஒரு நல்ல ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஹோட்டலை பற்றி நான் பெருசாக எதுவும் சொல்ல தேவையில்லை, உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எம்ஐடி ரோட் குரோம்பெட்டில் லொக்கேட் ஆகிருக்கிற நம்ம வீடு வசந்த பவனுக்கு மதியம் டைம் அதுமா மீல்ஸை டேஸ்ட் பண்ணலான்னு வந்தால் ஒரே கூட்டம். அப்படியே அந்த கூட்டத்தோட ஐக்கியமாயிட்டு அவங்களோட 155 ரூபீஸ்க்கு சென்னை மீல்ஸும் அப்புறம் 265 ரூபீஸ்க்கு நார்த் இந்தியன் மீல்ஸும் ஆர்டர் பண்ணோம். ஆர்டர் என்னமோ சிறுசாக இருந்தாலும் அதை சாப்பிட்டதுக்கே வயிறு பெருசாயிட்டு, ஏன்னா இவங்க 155 ரூபீஸ்க்கு அன்லிமிட்டட் மீல்ஸ் கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சாம்பார் ரசம், கூட்டு பொரியல், கர்ட் பிக்கிள்ஸ், அப்பளம், மோர் மிளகா, ஸ்வீட்லாம் வச்சு ரைஸை கேட்க கேட்க கொடுத்துட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி குவாலிட்டிக்கு இந்த ரேட் ஓகேனே சொல்லலாம், ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியாக நல்லா டேஸ்டாகவே இருந்துச்சு. அப்புறம் அந்த நார்த் இந்தியன் மீல்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா சூப், நான் இல்லைனா ரொட்டி, பன்னீர் பட்டர் மசாலா, டால் ஃப்ரை, தந்தூரி பாப்பட், வெஜ் பிரியாணி, ஜீரா ரைஸ், ஃப்ரூட் சாலட் வித் ஐஸ்கிரீம், இவ்வளவும் அந்த காம்போல வந்துச்சு. இது எதையுமே நான் குறை சொல்ல மாட்டேன், எல்லாமே செமையாக இருந்துச்சு. அதுவும் அந்த வெஜ் பிரியாணி ஜீரா ரைஸோடையும் டால் ஃப்ரையை வச்சு சாப்பிட்டப்போ வேற லெவல், செம டேஸ்ட். ஆனா என்ன, 265 ரூபீஸ்ன்றது கொஞ்சம் அதிகம் தான். ஆனா 155 ரூபீஸ்க்கு சென்னை மீல்ஸ் ஒர்த்துனே சொல்லலாம். புரட்டாசி மாசத்துல ஒரு நல்ல வெஜ் மீல்ஸ், அதுவும் டீசென்டான ஒரு நல்ல ஆம்பியன்ஸ்ல சாப்பிட ஒரு மஸ்ட் ட்ரை ஷாப்னே சொல்லுவேன். உங்களில் யாராச்சும் இந்த ஹோட்டலை விசிட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஷாப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஜேர்னியில் ஒரு நல்ல ஃபுட்டோடு உங்களை வந்து பார்க்குறேன்.